ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷியர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது, இன்றைக்கும் நிறையா சகுனங்கள் நிமித்தங்கள்ட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. இந்த சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம பார்க்குறது, இப்போ யாராவது பூனை குறுக்கால போச்சுன்னா அது ஒரு சகுன நிமித்தத்தை பார்ப்போம். அடுத்தது பள்ளி கத்துறோம், நம்ம எதாவது பேசும்போது பள்ளி கத்துறது அப்படின்னா சத்தியம் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்தது பார்த்து விட்டேல் அப்படின்னு சொல்லால் பள்ளி மேலே விழுந்து விடுத்துனா அதுக்கு ஒரு நிமித்தம் பஞ்சாங்கங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தோராயமான ஒரு அட்டவணை நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக பள்ளி விழுக்கக்கூடிய பழங்கள் பள்ளியில் என்ன மகத்துவம் இருக்குது அப்படின்னா, அது உண்மை சத்தியவான்னு சொல்லுவாளாம். அது என்ன பண்ணுமா, தனக்கு துன்பம் ஏற்படும் போதோ தனக்கு இது ஏற்படும் போதோ தன்னைத்தானே அந்த வாளை வெட்டிண்டு அந்த வால் துடி துடிச்சு இருக்குமா, அது வந்து சாபம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் பள்ளியை தொடவே படாது, பள்ளி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். வாழை தானாக அறுத்துக்குமா, அறுத்துட்டு அது துடி துடிக்குமா, அதனால தான் பள்ளியை தொடவே படாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பள்ளி இருக்கிற வீட்டில் வந்துட்டுலாம் பூச்சிகளும் இருக்காது, பள்ளிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இந்த பள்ளி அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டேன்னா இதில் சகுனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சகுனங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பள்ளியில் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா திக்குகள் சொல்லப்படுறது, அதாவது திக்குன்னா கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மாதிரி நாலு திக்குகளும் சொல்லப்படுறது. இந்த நாலு திக்குகள் மட்டும் கிடையாது, இடது வலது நம்ம பாகத்தை ரெண்டாக பிரித்து இடது வலது அப்படின்னு சொல்லுவாள். ஒருவேளை தலையில் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது கண்டம்னு சொல்கிறது உண்டு. இடது பக்கம் விழுந்ததுன்னா கண்டம், வலது பக்கம் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து துன்பம்னு சொல்லுவாள். அதுமாதிரி கண்ணில் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து பீடை. அதே சமயத்தில் இந்த பக்கம் கண்ணில் விழுந்துன்னா நோயின்னு சொல்கிறது உண்டு. மூக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சிறை வாசம் அப்படின்னு சொல்லுவாள். அதில் வலது பக்கம் விழுந்துட்டால் இடது பக்கம் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் நோயின்னு சொல்கிறது உண்டு. வாயில் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் வயிறு சம்பந்தமான உபாதைகள்னு சொல்லுவாள். அதே போன்று கழுத்தில் விழுந்ததுன்னா கண்டம்னு சொல்லுவாள். மார்பில் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாள். முதுகில் விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் முதுகில் தொட்டது அப்படின்னா பீடைன்னு சொல்கிறது உண்டு. அதுமாதிரி வயிற்று பகுதியில் இருந்ததுன்னா உபாதைன்னு சொல்லுவாள். அதுலேயும் வலது இடது பக்கம் இருந்துருக்கு. கால் தொடை பக்கம் விழுந்தது அப்படின்னு சொன்னால் லாபம் துணிச்சல்னு சொல்லுவாள். அதே போல் மூட்டு சம்பந்தமாக விழுந்தது அப்படின்னு சொன்னால் பிரயாணம்னு சொல்லுவாள். குதியங்காலில் பட்டது அப்படின்னு சொன்னால் நாசம்னு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி கை விரல்களில் பட்டதுன்னா லக்ஷ்மின்னு சொல்லுவாள். நகத்தில் பட்டதுன்னா பீடைன்னு சொல்லுவாள். கால் விரல்கள்லையோ கால் நகத்துலேயோ பட்டது அப்படின்னு சொன்னால் விபத்துன்னு சொல்லுவாள், ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இது போன்ற பள்ளி விழுகக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளோ முகத்துவங்கள் சொல்லப்படுறது. அந்த காலத்தில் செய்தியை சொல்லக்கூடிய மிருகங்களாக இருந்தது. ஏன்னா இந்த கலியுகங்கத்தை தவிர மற்ற யுகங்களில் மிருகங்களுக்கு பேசக்கூடிய வரங்கள் இருந்தது, மிருகங்கள் பேசும். ஏன்னா மனிதன் இயற்கையோட இயற்கையாக சார்ந்து இருந்திருக்கார், இயற்கையோட இயற்கையாக சார்ந்துருங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ராமபிரான் காலத்தில் பசுமாடு பேசித்து, செடிகள் பேசித்து, மரங்கள் பேசித்து அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இறைவன் வந்து இயற்கை ரூபமாக பிரதிபலிக்கிறால் இயற்கை பேசிக்கொண்டே தான் இருக்கிறது, மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா நம்ம வேறு ஏதோ சிந்தனையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம், அதனால் அதை புரியறதில்லை. ஆனால் இயற்கையுடைய புரிதல் அப்படி நமக்கு ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னால் சகுனங்களாகவும் நிமித்தமாகவும் எல்லா விஷயங்களும் இயற்கை நம்ம கூட பேசிகிட்டே இருக்குது, ஒவ்வொன்றையும் காண்பித்துட்டே இருக்குது. மிருகங்களும் பட்சிகளும் நம்ம கூட ஒவ்வொரு க்ஷணமும் பேசின்னு இருக்குது, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ராஜா ஒரு காட்டுக்கு போகிறார், அந்த இடத்துல அவர் வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களால் பிடிக்கப்படுறார். பிடிக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு சிறை வைக்கிறாங்க. அந்த இடத்துல நேராக அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்களில் அதில் ஒரு ராஜா இருக்கார். அவர் இவரை பார்த்த உடனே, ஆஹா, இவர் இந்த நாட்டுக்குண்டான ராஜா, அதனால் இவரை வந்து விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆர்வமாக எடுத்து, நீங்கள் பண்ணக்கூடிய கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொல்கிறார்.
உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், நாங்கள்லாம் ரொம்ப பழமை வாய்ந்தவர்கள், இன்னும் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்தா எனக்கே வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு அந்த ராஜா சொல்ல, அவர் சொல்கிறார், எங்களை விட பழமை வாய்ந்தவா இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மைல் தாண்டி போனல்னா இருப்பா, அவளுக்கு இந்த மாதிரி தான் கலாச்சாரத்தில் இருக்கா, நீங்கள் அங்கே போனால் நிறையா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி. உடனே இவர் சொல்கிறார், நாங்கள் தகவல் அனுப்பட்டுமா? வேண்டாம், நான் போய் பார்த்துக்கிறேன்னு நேராக இயற்கையாக போய் பார்க்குறார். அந்த இடத்துல போனால் இவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறார். வரவேற்பு கொடுக்கணுன்னா அவர் சொல்கிறார், அந்த இடத்துல வரவேற்கு, நான் வர்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யாராவது தகவல் கொடுத்தாலா? கிடையாது, எங்களுக்குள்ள மனப்புரிதல் இருக்குது. அடுத்தது, இங்கே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்சிகளும் எங்கள் கூட பேசும், மரங்களும் எங்கள் கூட பேசும்னு சொன்னார். அந்த மாதிரி மனிதன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அதனால் அந்த காலத்தில் மிருகங்கள் கூட பேசுகிற பழக்கங்களும் சகுனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் சகுனங்களை கேலியாக பேசுகிறா? கிடையாது, சகுனங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. சகுனங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறது. ஒரு வீட்டிலேருந்து கிளம்பும்போது, இப்போ நில்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா நிற்க சொல்கிற, காரணமாக தான் என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோமே, அதே மாதிரி ஒரு மிருகமோ பட்சியோ தினம் தினம் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது அதர் நம்ம மேலே விழுந்தோ அல்லது ஏதேனும் காண்பித்து கொடுக்கறதுங்கிற ஒரு ரீசன் நம்ம பார்த்து எடுத்து தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கத்தை பார்த்துட்டோம்னா நம்ம செல்லக்கூடிய காரியங்களும் நிறைய விஷயங்களுக்கு அது உபயோககரமாக இருக்கும்னு சொல்லி, இன்றைக்கி இயற்கையும் இயற்கையில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றியும் பள்ளி சகுனத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கம் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலார் மகேஷ். நன்றி, வணக்கம்.